ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீத நந்தகுமார். வெல்கம் டு சங்கீத் லேட் ஃபேமிலி. இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஜென்ரலாகவே நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது குக்கிங் வீடியோஸ், ஆர்ட் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ், விலாக்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான், வெயிட் லாஸ். நம்ம சொசைட்டியில் ரொம்ப கேஷுவலாக டெய்லியும் நம்ம கேள்விப்படுற ஒரு வேர்ட் வெயிட் லாஸ். எல்லாருமே இது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வெயிட் லாஸ்க்காக ரொம்ப ஈஸியாகவே எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் பிளான் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டயட் சார்ட் நானாக ரெடி பண்ணலைங்க, ஒரு டாக்டர்கிட்ட நான் டைரெக்டாக போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, யார் யார் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணோம், இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ்க்காக எந்த ஒரு டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஜென்ரலாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது பிபி, சுகர், தைராய்டு, அல்சர் இந்த மாதிரி. ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹாஃப்லேருந்து 1 லிட்டர் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒர்க் அவுட்ஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ரீன் டீ எடுத்துக்கலாம். லெமன் ஹனி அதை ஆட் பண்ணியும் எடுக்கலாம். நமக்கு எது ஃபேவரட்டோ அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு க்ரீன் டீ பிடிக்காது, சேராது, அசிடிட்டி இருக்குது, அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்க க்ரீன் டீக்கு பதிலாக ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கலாம். அதாவது லோ ஃபேட் மில்க். மார்க்கெட்டில் எல்லா விதமான மில்க்கும் நமக்கு கிடைக்குது. டபுள் ஸ்கிம்டு மில்க், டபுள் ஃபேட் மில்க் எல்லாமே கிடைக்குது. நம்ம ஏர்லி மார்னிங் எடுக்கிறது ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கலாம். மில்க் எடுத்ததுக்கப்புறம் 1 hour கழித்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் உப்புமா, ப்ரௌன் உப்புமா இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு சாப்பிட்லாம். எந்த உப்புமாவாக இருந்தாலும் 250 grams அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க பாயில்டு எக்ஸ் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட வேறு எதுவுமே நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. தேவைப்பட்ட க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அது கூட பிரேக்ஃபாஸ்ட் 8:30 to 9 நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. 11 to 11:30 நம்ம மிட் மார்னிங் டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இளநீர் தேங்காயோடு கிடைக்கும் இல்லைங்களா, அதை நம்ம சாப்பிட்லாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அது இல்லை அப்படின்னா ரா வெஜிடபிள்ஸ் பிடிக்கிறவங்க அதுவும் சாப்பிட்லாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். 12:30 to 1:30 நம்ம லஞ்ச் முடிச்சிடணுங்க. ஒரு பவுல் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். அதாவது 350 grams இருந்தால் போதும். ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வெஜிடபிள்ஸ், கீரை இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதோட சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. இல்லை வெஜிடேரியன் வேணாம் அப்படிங்கிறவங்க சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மட்டன் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. லஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கப்பில் நம்ம தயிர் எடுத்துக்கணும். தயிர் பிடிக்காதவங்க மோர் எடுத்துக்கலாம். ஈவினிங் 4 to 4:30 ஸ்நாக்ஸ் டைமுக்கு நம்ம ஃப்ரைட் ஐட்டம், அதாவது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் பயறு வகைகள் எடுத்துக்கலாம். அதாவது பிளாக் சுண்டல், ஒயிட் சுண்டல் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி நம்ம தாளித்து சாப்பிட்லாம். இல்லை அது கிடைக்காதவங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதனாலும் நம்ம சாப்பிட்லாம். எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதோட டீ, காஃபி அந்த மாதிரிலாம் எடுக்காமல் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். க்ரீன் டீ வந்து ரொம்பவே நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறக்கு. நெக்ஸ்ட்டு டின்னர் வந்து 7:30 to 8 முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது கோதுமை தோசை, சப்பாத்தி, ராகி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 to 3 வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்பர்ஸ். இதில் வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் குருமா எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ஐட்டம் இல்லாமல் நம்ம கிரேவி மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஃபைனலாக பிஃபோர் பெட் டைம் நம்ம ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம்.
ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வாட்டர் வந்து 3 லிட்டருக்கு அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் 3 லிட்டருக்கு கம்மியாக எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு. ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். அடுத்து நல்லா தூங்கணுங்க, 7 to 8 hours தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங், நம்மளால் முடிஞ்ச மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டயட் பிளான் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஃபாலோ பண்ணுறக்கு எல்லாருக்குமே. அதோடு சேர்த்து இந்த டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் 1 weekல் இவ்வளோ கேஜி, 10 days இவ்வளோ கேஜி ஆகும் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நமக்கு வெயிட் வந்து எப்படி ஸ்லோவாக ஏறுதோ அதே மாதிரி தான் ஸ்லோவாக குறையும். அதை நம்ம ஃபாஸ்ட்டாக குறையணும்னு ட்ரை பண்ணக்கூடாது, சைட் எஃபெக்ட்ஸ் தான் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது, அதே மாதிரி டெசர்ட் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோலையுமே நான் வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு வாரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த பிளான் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்து 10 to 15 days நல்ல ரிசல்ட் நம்ம ஃபீல் பண்ணலாம். 3 months வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டயட் பிளான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சங்கீதா நந்தகுமார்.